Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Stotram. ராஜா உமை துதிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிற ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹலேலூயா. அமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமேன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். அமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். அமேன் ஆண்டவரே. ஓ ஹலேலூயா. அமேன். கூட்டத்தின் ஆரம்பத்திற்காக முன்னாடி வந்து யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அமேன். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கதாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் அமேன். தகப்பனே, ஆவியானவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் வந்து தகப்பனே நீர் அசைவாட போவதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா. நன்றி 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 தகப்பனே அப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே தகப்பனே அப்பா, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக தயவுக்காக ராஜா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. எங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் தகப்பனே அப்பா, நீர் எங்களை காண செய்ய வைக்கிற தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா. இன்று தகப்பனே இந்த மூன்று நாட்கள் தகப்பனே நடக்கிற உபவாச கூட்டத்தை தகப்பனே அப்பா, நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்து வீராக தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா. இன்று முதல் நாளிலே தகப்பனே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. ஆவியானவரே நீரே எங்கள் மத்தியில் அசை வாடுங்க தகப்பனே அப்பா. நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ சாமி, நீர் என்ன பேச செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ கர்த்தாவே அப்பா, அது ஒன்றும் தடைபடாதபடிக்கு கர்த்தாவே என் தேவன் தாமே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக. தரி பரிஷி தர ரிக்கர பரப ஊஷால தரிக்கர பரப ஒரி பரப ஷா தரிக்கர பரப பாஷால தரிக்க பபல பரி பஷுதி பரிக்கர பரப ஒடி பரிஷா தரிக்கர பரப அப்பா. உடைய அபிஷேக தகப்பனே அப்பா, உடைய அளவில்லாத அபிஷேகத்தினாலே தகப்பனே நீர் எங்களை நிரப்ப போவதற்காய் நச்சியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா. இந்நாளிலே தகப்பனே நீர் என்ன வார்த்தை எங்களுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ சாமி, நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ தகப்பனே ஆவியானவரே அப்பா, அதை நாங்கள் கேட்டு விட்டு விடாத படிக்கு தகப்பனே நன்றியோடு தகப்பனே எங்கள் இருதயத்தில் வைத்து அப்பா நாங்கள் அதை சிந்திக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. நன்றியோடு உமை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. நன்றி 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 தகப்பனே. அநேக ஆத்து மக்களை தகப்பனே நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக தகப்பனே அப்பா. நன்றியோடு உமை துதிக்கிறோம் ராஜா அப்பா. நாங்கள் பாடும்போது உம்முடைய தேவ பிரசன்னம் தகப்பனே எங்களோடு இடைப்படுவதாக தகப்பனே. வேத வார்த்தைகளின் மூலமாய் தகப்பனே நீர் பேச போகிற ரகசிய வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா. தாசர் என்ன பேச சித்தமாயிருக்கிற தகப்பனே அதை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. போகையில வருகையில கர்த்தாவே உமது கோலம் உமது தடியும் அவர்களை தேற்றுவதாக கர்த்தாவே அப்பா. நாங்கள் வந்தது வந்த வண்ணமாய் போகாத படிக்கு தகப்பனே ஒரு பெரிய ஆசீர்
ஆசீர்வாதத்தை தகப்பனே நீர் கொடுத்து அனுப்ப போவதற்காய் நன்றி நன்றி தகப்பனே அப்பா எங்களுக்கு தெரியாது சாமி இந்த மூன்று நாள் தகப்பனே பாஸ்டிங் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ஒவ்வொரு விசுவாசிகளையும் தகப்பனே நீர் பேர் பேராய் தொடுவீராக தகப்பனே அப்பா அவங்க என்ன நோக்கத்தோடு தகப்பனே என்ன கஷ்டத்தோடு சாமி உம்முடைய சமூகத்தை நோக்கி தகப்பனே நாங்கள் வந்து அமர்ந்து இருக்கிறோம் தகப்பனே ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானத்தையும் தகப்பனே நீர் கொடுத்து அனுப்ப போவதற்காய் ஐயா உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே நீரே பலப்படுத்துங்க தகப்பனே தொடக்கம் முதல் முடியும் பரியந்த கர்த்தாவே உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா நீரே பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் சாமி இறைவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் உட்காருவோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருஷத்தின் இறுதி நாட்களிலே நாம் வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய ஜபங்களை கேட்ட தேவன், நம்முடைய கண்ணீரை கண்ட தேவன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடலாக ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. ஆமேன். இந்த வருஷம் எத்தனையோ முறை தள்ளாடும் நிலை குலைந்து போகும்படியான சூழ்நிலை, ஆனாலும் கீழே விழாமல் சங்கீத 41 வாசிக்கிறோம், அவர் என் பக்கமாய் சாய்ந்து, அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஆமேன். எல்லாரும் பாடுவோம். ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே.
என்னையும் கண்டீரையா எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா புகழ்கின்றேன் புது ராகம் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த ஊது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே உறுதியாய் பற்றி கொண்டே உம்மை நம்பி உள்ளே உறுதியாய் பற்றி கொண்டே உம்மை நம்பி உள்ளே பூரண சமாதானமே போதுமேவும் சமூகமே பூரண சமாதானமே போதுமேவும் சமூகமே புகழ்கின்றேன் பாட்டு பாடி புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புதுராய் பிறந்தது நன்றி அப்பா வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே உறுதியாய் பற்றி கொண்டே உம்மை நம்பி உள்ளே எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை நாட்கள் மாறினாலும் எத்தனை வருஷங்கள் மாறினாலும் நாம் நம்பிக்கொண்டே இருப்பேன் எரேமியா 39 வாசிக்கின்றோம் 19 வசனம் எபெத்மேலேக்கே பார்த்து சொல்றாரு நீ என்னை நம்பினபடியினால் நீ என்னை நம்பினபடியினால் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை இந்த காலையில் அவரை நம்பி வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய அவரை நம்புறவங்களை அவர் காக்கிற தேவன் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே பூரண சமாதானமே போதுமே உன் சமூகமே பூரண சமாதானமே போதுமேவும் சமூகமே அமேன் உம் சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே இப்படி பிரச்சனை எனக்கு போதும் எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த காலையில் உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை எனக்கு போதும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தினதற்காக நன்றி நன்றி என்று ஆண்டவரை சொல்லி நாங்கள் பாடுகிறோம் அமேன் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்மை காத்த தேவன் அமேன் எத்தனையோ பாடுகள் வியாகுளங்கள் வந்தாலும் நம்மை அவர் பாதுகாத்தார் அமேன் ஸ்தோத்திரம் நன்றி என்று
சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கடந்த நாட்கள் காத்தியதே, நன்றி ஐயா. ஆமேன். புதிய நாளை தந்தீரே, நன்றி ஐயா. எல்லாரும் உற்சாகமாய் நாம் பாடுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ஐயா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்னும் அண்ணாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் அண்ணாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொர்ந்து போன நேரத்திலே, சொர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை காத்தி நீரே. சுகம் தந்து இதுவரை காத்தி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர், நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீரே, நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, புது வாழ்வு தந்தீரேன். புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு. இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா. அல்லேலூயா. தனிமையிலே சோர்ந்து போன நேரத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல, ஆமென். அநேக நேரத்தில் பெற்றவன் கூட மறந்து போகலாம், உன் தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தர்மியான காலையில் 2023 வருஷம், எத்தனையோ காயங்கள், வேதனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததற்காக கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். உன் ஆராதனை தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா நன்றி. ஓ தூயாவியே அன்பின் ஆவி துணையாளரே, தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே, வரவேண்டும் சத்தத்தை உயர்த்தி லவரே வல்லவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி துயாவியே அன்பின் ஆவியே துணையாளரே, தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவே. சத்தத்தை உயர்த்தி சொல்லம்மா, நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நலவாயிலை திறந்து ஆராதனை, ஓ ஜீசஸ் அல்லேலூயா, ஓரி பன பரபல பரப சந்தர லதன பஹல்லேலூயா.
மகிமை ஓரி பாபா பாபா வரகல வரதன வரதன வலதன வரதன ஓ நல்ல வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் அவர் நல்லவர் நல்லவரே ஆராதனை ஓ ஜீசஸ் ஓ நன்றி ராஜா ஓ யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புய பலமோ தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா ஜீவதே சேனை அல்லவா அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா யெகோவா நிசி யெகோவா நிசி கரங்களை தட்டி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோ நல்ல வாய்களை திறந்து ஓ ஜெயம் தரும் தேவன் வாணிசி யெகோ வாணிசி யெகோ வாணிசி நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புய பலமோ தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா ஜீவதேவ சேனை அல்லவா ஹல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா யெகோ யெகோ வாணிசி யெகோ வாணிசி யெகோ வாணிசி யெகோ வாணிசி யெகோ வாணிசி ஏகவாணிசி ஏகவாணிசியை போற்றி பாடுவோம் ஹல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடி நீ ஆராதிக்கிற தேவன் யெகோவா நிசி ஹல்லேலூயா ஜெயம் தரும் தேவன் ஓமை ஆராதிக்கிறோம் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித என்னை விட்டு விலகாத ஆண்டவன் கைவிடாத சிநேகித எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் ஹல்லேலூயா
எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஓ உனக்காக ஓ ரிபால பர பல பர சந்தரல ஹல்லேலூயா ஓ மகிமை ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா நன்றி நன்றி ஓ ஜீசஸ் ஓ ரிபல பர பல பர பல அமே இந்த உபவாச கூட்டத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மதில் அபரிதமா இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் அவர் பிரசன்னத்தை உணர்றீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஓ ஜீசஸ். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆவியானவருக்கு ஆராதனை, நித்தியமான தேவனுக்கு ஆராதனை, ஒன்றான மெய் தேவனுக்கு ஆராதனை. ஓ ஓ நன்றி. அல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே,
வல்லாவியானவரே தெளிவின்னாவியானவரே ஆமென் ஆண்டவரே நீங்க எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி இப்படி பிரசன்னம் எங்க வாழ்க்கையில இல்லனா இப்படி கிருபை எங்க வாழ்க்கையில இல்லனா ஆண்டவரே நாங்க இந்த கால இந்த நாளில இந்த உலகத்துல ஜீவனோடு வாழ்ந்திருக்க முடியாது ஆண்டவரே ஓ நாங்கள் மறக்கப்பட்டிருப்போம் நாங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்போம் தாவி சொல்றானே ஓ நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிற ஓ இந்த நாளில் இந்த சமூகத்தில் நாங்கள் வந்த ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க ஓ நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா நல்ல உற்சாகமாக ஓ மகிமையாக முழு பலத்தோடு ஓ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நீ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் தருகிற தேவன் ஓ சோர்ந்து போகாத ஓ ஜீசஸ் ஜீசஸ் அடிக்கடிக்கு ஒரு வசனம் வந்துட்டே இருக்கும் தானியேல் 3:17 அந்த 3 வாலிபன் சொல்லுவான் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் ஓ எல்லாவற்றில் இருந்து என்னை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார் Come on everybody hallelujah oh jesus hallelujah ஒரு மனகர பசந்தரல பரதன hallelujah ஓ நன்றி 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 ஓச்சி இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்த துவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இந்த 3 நாள் இந்த கிருபைக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம் பவுல பார்த்து சொன்னீங்களப்பா எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை என்னை கொட்டாதபடி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன் அவர் சொன்ன வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் அதே தேவன் இந்த காலையில் உன்னை கொட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் யூ டோன்ட் ஒரி அபவுட் தட் திங்ஸ் ஹல்லேலூயா அதை குறித்து கவலைப்படாத உனக்கு அவர் கிருபையை தருகிற தேவன் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் உனக்கு கிருபையை தருகிற தேவன் அந்த கிருபை மேலானது அந்த கிருபை உயர்வானது அந்த கிருபை உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது ஆமேன் ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா மே நாங்கள் உயர்த்துகிறோம் சார் உங்களை உயர்த்துகிறோம்ப்பா நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமேன் அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆமேன் உபவாச கூட்டத்தின் முதல் நாளில் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஒரு முறை ஒப்பு கொடுப்போம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்
அதை அறிக்கை செய்து விட்டுகிடவரன் இரக்கம் பெறுவார். இந்த காலையில் நான் இரக்கம் பெற்றவனாக, இரக்கம் பெற்ற மகளாக இருக்க வேண்டும். நம்மை சுத்திகரித்துக் கொள்கிற ஒரு நேரம். தாவீது பாவம் செய்து அவன் தவித்த போது அவன் சொல்ற, ஆண்டவரே நம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க, நம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க, நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாம இருக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த சமூகத்தை எவ்வளோ நேசிச்சிருக்கிறான், அந்த சமூகத்தில் எவ்வளோ நன்மையை பெற்றிருக்கிறான். அவன் சொல்ற, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை விட்டு, இந்த காலையில் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, இந்த சமூகத்தை விட்டு நீ எங்கேயும் போவாத. இந்த சமூகத்தில் ஒரு ஆவிக்குரிய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், ஒரு ஆவிக்குரிய ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நாளிலே நிற்கும் பொழுது எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கிறீங்க? தாவிய சொல்கிறான், அவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதீங்கப்பா, தள்ளாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிரசன்னத்தில் நான் வாழ வேண்டும், இந்த பிரசன்னத்தில் நான் வாழ வேண்டும். ஓ ஜீசஸ், வி தேங்க் யூ ஃபாதர். ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற ஒரு நாள், எங்களை உடைக்கிற ஒரு நாள், குய்யவன் கரத்தில் களிமண்ணை ஒப்படைக்கிற ஒரு நாள், எங்களுக்கு விருப்பமான வழியில் அல்ல, உமக்கு பிரியமான வழியில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாதா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், என்னை சுத்திகரிங்கப்பா. நல்லா மனம் விட்டு சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்ன சுத்திகரிங்கப்பா, என்ன சுத்திகரிங்கப்பா, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அநேக வாய் அநேக நேரத்தில் என் கண் என்னை ஏமாத்திருக்க ஆண்டவரே, என் காது என்னை ஏமாத்திருக்க ஆண்டவரே, ஆண்டவரே என் சிந்தனை என்னை ஏமாத்திருக்குது ஆண்டவரே, என் நாவு என்னை ஏமாற்றம் அடை செய்திருக்கிறது. எல்லாத்தையும் சுத்திகரிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஓ ஜீசஸ், வி லவ் யூ, தேங்க் யூ ஃபாதர். ஓ ஃபாதர் காட், ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, எங்களை ஒப்புக் கொடுக்கிற நாதா, ஹல்லேலூயா, 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 தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் சித்தத்தின்படி அல்ல, நாட் மை வில், தை வில், ஹல்லேலூயா. கெத்செமனி தோட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை அதுதான், வேர்வை இரத்தமாய் மாறின போது என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி. நிலகரங்களை தட்டி ஆண்டவரே இந்த காலையில் என் வாழ்க்கையின்படி அல்லப்பா, என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி. நல்ல வாய்களை திறந்து, ஓ நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்லப்பா, உம் சித்தத்தின்படி. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரே அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் தமஸ்குக்கு போகிற வழியில் கண்கள் குருடாக்கப்பட்ட சவுல் என்கின்ற பவுலாய் மாறினவன் சொல்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த ஒரு கேள்விதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த 3 நாளில். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, அப்பா என் இஷ்டத்தின்படி அல்ல, என் கண் போன போக்கில் அல்ல, என் கால் போன போக்கில் அல்ல, என் வாயில வந்த வார்த்தையின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஓ நல்லா உள்ளத்தை உடைப்போம், உள்ளத்தை உடைப்போம். ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருப்போம், அவருக்கு பிரியமில்லாத பாதையில பிலையாமை போல போயிருப்போம், அநேக இடத்துல அவரை மறுதளிச்சிருப்போம் பேதுருவை போல, அநேக இடத்துல அமைதலாக இருந்திருப்போம், அநேக இடத்துல அவருக்கு துக்கத்தை கொடுக்குற மாதிரி நம்ம நடந்திருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணீங்கப்பான்னு கேளுங்க, வாயை திறந்து, வாயை திறந்து கேளுங்க, நல்ல வாயை திறந்து. ஓ மன்னிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே நான் அநேக சத்தியத்தை கேட்டோம் நான் இன்னும் மனம் மாறலப்பா. அநேக வார்த்தைகளை கேட்டோம் என் வாழ்க்கை இன்னும் மாறாம இருக்குது ஆண்டவரே, என் சுவாபம் மாறாம இருக்குது ஆண்டவரே. அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? ஓ ஜீசஸ், நன்றி செலுத்துகிறோம். We worship you Lord. மக்க நன்றி செலுத்துகிறோம். அமேன், ஸ்தோத்திரம். ரெண்டு சகோதரிங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரர். சகோதரி முன்னாடி வந்து மைக் எடுத்து எங்களை சுத்திக்கிறீங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே போகிறோம். முன்னாடி வாங்க, ஜபிக்கிறவங்க ரெண்டு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி முன்னாடி வாங்க. அமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன், அமேன். ஜேம்ஸ் அதெல்லாம் எடுத்து இங்கே வச்சிருமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகாகணம் பொருந்தியவரே அப்பா, மகிமைக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரே, உமை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனது கர்த்தர் நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்பமும் குப்பையுமான எங்களை தகப்பனே, வியாழவில்லாத கிருபையினாலே, வியாழவில்லாத தயவினாலே, வியாழவில்லாத அன்பினாலே தகப்பனே எங்களை இவ்வளவாய் ராஜா அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த எபினேசரே, இம்மானுவேலரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், வியாதிகள், வறுமைகள் தகப்பனே அப்பா, எல்லாவற்றிலும் இருந்து ஐயா எங்களை தகப்பனே மகா பெரிய கிருபையினால் எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விசையா எங்களை நீர் சுத்திகரிங்கப்பா. அப்பா, ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற ஐயா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அன்பை விட்டு அப்பா, சமூகத்தை விட்டு ராஜா, அப்படி பிரச்சனத்தை விட்டு நாங்கள் விலகி போன நாட்கள் அநேகம் ஐயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விசையாய் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா, எங்கள் கண் போனபடி, எங்கள் கால் போனபடி நாங்கள் செய்த காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னிங்கப்பா. அப்பா, ஒரு விசையாய் எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. அப்பா, மன்னிக்கிறதில் இரக்கமுள்ள தேவனே அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, மனமிரு எங்களை ஒரு விசையாய் நீர் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிற சாமி, நாங்கள் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஈசோப்பினால் எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. எங்க சிந்தைகளில் இருக்கிற பாவங்கள், எங்கள் கண்களிலே நாங்கள் செய்த தவறுகள் அப்பா, எங்கள் நாவில நாங்கள் செய்த தவறுகளை அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுத்து தகப்பனே உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் ஒரு விசையாய் மன்னித்து அப்பா மனமிருங்குங்க ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் மனமிருங்கி தகப்பனே எங்களை மன்னித்து ஒரு விசையாய் பசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் அப்பா நான் கெஞ்சி மன்றாடுகிறப்பா. புது சிருஷ்டியாய் மாற, பழிவுகள் எல்லாம் ஒழிந்து போக தகப்பனே அப்பா, நீங்களே அப்பா உடைந்த பாத்திரமான எங்களை தகப்பனே நீர் உருவாக்குங்க ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய வருடத்துக்குள்ளாய், புதிய சிருஷ்டியாய், எங்கள் பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் அப்பா மாறி தகப்பனே உமக்கென்று கனி கொடுக்கிற மரங்களாய் நாங்கள் நிற்க எங்களை நீர் அப்பா பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். இந்த மூன்று நாள் உபவாசத்துல அப்பா, உம்முடைய கிருபை 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 அப்பா, உம்முடைய அளவில்லாத கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, எங்களை நீர் உருவாக்குங்க, எங்களை நீர் உருமாற்றுங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது பிரயோஜனமா இந்த மூணு நாள்ல தகப்பனே நீர் செய்ய நினைத்ததை செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்க எல்லாரும் அன்பின் வழக்கத்துல ஒப்பித்து ஜெபிக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிற ஐயா. நீர் எடுத்து பயன்படுத்துங்க, நீரே எல்லாவற்றை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க சாமி. துதி கன மகிமையாவும் குருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
பிரதர்ஸ் ஜெபம் பண்ணுங்க. சூத்ரம் ஆண்டவரே, சூத்ரம் 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 ஆண்டவரே சப்பா, என்னை தாழ்த்திங்க பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே சப்பா, ஒரு விஷயங்களை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே சூத்ரமாய் சப்பா. சூத்ரம் 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 ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்ததுக்காக நன்றி சப்பா. சூத்ரம் ஆண்டவரே சப்பா, எங்களை சுகத்துடன் வழி நடத்தி வந்திருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீ தந்தீர் நன்றி சப்பா. சூத்ரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே சப்பா எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே சூத்திரமே சப்பா, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே சப்பா, சூத்திரம் ஆண்டவரே சப்பா, சூத்திரம் இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரே சப்பா, சூத்திரம் ஆண்டவரே சப்பா ஜெபிக்க நீர் கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சூத்திரமே சப்பா ஆண்டவரே சப்பா, சூத்திரம் ஆண்டவரே கடந்த நாட்களிலே சப்பா, சூத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாங்கள் நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. சூத்திரமே சப்பா, எங்கள் கண்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கும் ஆண்டவரே சப்பா. எங்கள் நடத்தையின் மூலமாக ஆண்டவரே சபா, எங்கள் பேச்சுகளின் மூலமாக கூட ஆண்டவரே சப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பேசியிருப்போம் ஆண்டவரே சப்பா, நடந்திருப்போம் ஆண்டவரே. அது எல்லாவற்றும் ஆண்டவரே சப்பா ஒரு விசாக எங்களை மன்னியும் ஆண்டவரே சப்பா, ஒரு விசாக உங்களுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே சப்பா எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே சப்பா. சூத்திரம் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டியும் ஆண்டவரே. சூத்திரம் ஏசப்பா, நிலைவரமான ஆவி எங்கள் தங்கள் செய்யும் ஆண்டவரே. சூத்திரம் ஏசப்பா, சூத்திரம் ஆண்டவரே, ஒரு விசாக எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. சூத்திரம் ஏசப்பா ஆண்டவரே சப்பா, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசாக ஆண்டவரே சப்பா. சூத்திரம் ஆண்டவரே, நீர் மன்னியும் ஆண்டவரே. சூத்திரம் ஏசப்பா, சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே சப்பா, மீண்டும் ஆண்டவரே சப்பா எந்த ஒரு தவறுதலும் ஆண்டவரே நடக்காதபடி ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா சுத்தமுள்ள ஆண்டவரே சப்பா ஒரு சபையா ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க நீர் எங்களை கிருபி செய்யும் ஆண்டவரே சப்பா. உம்முடைய வருகையில் நாங்கள் சுத்தமுள்ளவர்களை காணப்பட நீர் கிருபி செய்யும் ஆண்டவரே. சூத்திரமே சப்பா, சூத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. சூத்திரமே சப்பா ஆண்டவரே சப்பா, நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே சப்பா, எங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே சப்பா நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே சப்பா, நாங்கள் மட்டும் ஆயத்தப்படாமல் ஆண்டவரே எங்கள் கூட இருக்கிறவர்களும் சேர்த்து ஆயத்தப்படும்படுகிறவர்கள் மாற்றப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மூன்று நாள் அளவும் ஆண்டவரே சப்பா எங்களோடு இருக்க வேண்டும் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய், பரிசுத்தமுள்ள ஒருத்தராய் யார் ஆண்டவரே சப்பா. சூத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை நாங்கள் முடிக்கும்படியாக கூட நீர் செய்ய போற காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சூத்திரம் ஏசப்பா ஆண்டவரே சப்பா, எங்களோடு ஆண்டவரே நீர் இருக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே சப்பா. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலையும் நடத்த போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே அவர் சமூகத்தில் நாம் கூடியிருப்பது நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு, அவர் சமூகத்தை தேடி இருக்கிற நமக்கு நிச்சயமாகவே அவர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை அறிக்கை செய்கிற ஒரு நேரமாகவும், நம்மை சுத்திகரித்து கொள்கிற ஒரு சமயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆகவே மூன்று நாள் உபவாச கூட்டம். தம்பி வெளியே சத்தம் போடுறாங்க பர்மா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். தம்பி முடிஞ்சிருச்சு போல, இன்னும் போட்டு விடு. இன்றைய காலையிலிருந்து சனிக்கிழமை வரையும் உபவாச கூட்டம் இருக்குது. மூன்று வேளை உபவாசம் இருக்கிறவர்கள் நீங்கள் உபவாசிக்கலாம், இரண்டு வேளை இருக்கிறவர்கள் இருக்கலாம், சபையிலே தங்கி இருக்கிறவர்களும் இருக்கலாம். எல்லாம் உங்களுடைய ஆப்ஷன். ஆமென். ஆகவே வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்ததற்கு நன்றி செலுத்தவும், அதே மாதிரி வருஷம் முழுவதும் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தவும்,
புதிய ஆண்டுக்குள் போகும்பொழுது பழைய நிலையோடு அல்ல, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக நாம் செல்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிற இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். மதியானம் கூட்டம் இருக்கும், சாயந்தரமும் கூட்டம் இருக்கும், அதே மாதிரி நாளை காலை மதியம் சாயந்தரம். நாளைக்கு இந்த மதிலே மலாக்கி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். ஆகவே நீங்கள் ஆயத்தத்தோடு ஜபத்தோடு வரும்படியாக உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நான் என்னுடைய ஜப நேரங்களிலும் என்னுடைய பிரயாணங்களிலும் நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனதில் பட்ட ஒரு வார்த்தை, என் மனதை தொட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற அருமையான அன்னாலை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாலின் துக்கம், அன்னாலின் நெருக்கம், அன்னாலின் அவமானம், அன்னாலின் புலம்பல். 2 அதிகாரத்தை நாம் திறந்து வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கு நாம் பார்க்கின்ற காரியம் அவள் புலம்பலுக்கு ஒரு பதில், அவளுடைய மன கிளேசத்திற்கு ஒரு ஆறுதல். அவள் எந்த காரியத்திற்காக அவள் தேவ சமூகத்தை தேடி ஓடினாலோ அந்த சமூக அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நேற்று தினத்தில் நான் ஜூமில் பேசினேன், 1 சாமுவேல் 14:6 கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். யோனத்தான் தன்னுடைய நண்பனாகிய வாலிபனிடத்தில் அவன் சொல்லும் வார்த்தை அதுதான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த அருமையான மாலை காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நிச்சயமாகவே தேவன் உனக்கு ஒரு காரியம் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உனக்காக அவர் காரியங்களை செய்கிற தேவன். அன்னால் ஒரு காரியத்திற்காக போனால் அவளுக்கு தேவையானது ஒரு பிள்ளை வேண்டும். காரணம், அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை அந்த பெண்ணினால் என்கின்ற அவளுடைய சக்களத்தி அவளை உபத்திரவப்படுத்தினதும் அவளை கேலி செய்ததும் பரிகாசம் செய்ததும் நாம் பார்க்கின்றோம். அன்பு தேவசனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறாள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து புலம்பி தன் இருதயத்தை ஊற்றினவுடன் தேவன் அவளுக்கு செய்த நன்மையை குறித்து 2 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். இந்த 2 அதிகாரத்தில் அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. என் கண்ணில் பட்ட ஒரு சொற்றொடரை இந்த நாள் முழுவதும் நான் தியானிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் 2 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த முதல் இந்த நாள் செய்தி முழுவதும் உயிர்ப்பிக்கும் தேவன். சத்தமாக சொல்லாமா? யார் அவரு? அப்படியே செத்து போய் மனம் நொந்து போய் ஒரு நடப்பணமாக இருந்த அன்னால் தன் இருதயத்தை முழுவதும் ஊற்றிட்ட பிறகு கர்த்தர் அவளை கடாட்சித்த பிறகு அவள் சொல்கிறா,
நான் செத்து போன ஒரு பெண்ணு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் நடப்பணமாக இருக்கிறேன். என்ன இருக்கிறேன், நடப்பணமாக இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன போகுதுன்னு புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, என் பிரச்சனை ரொம்ப இதுவாக இருக்குது. முன்னாம் அதிகாரத்தில் அது உண்மைதான். இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர் சொல்கிறார், கர்த்தர் கொள்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும். ரெண்டு சொற்றொடர்கள், உயிர்ப்பிக்கிறவர், பாதாளத்திலிருந்து ஏற பண்ண. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். இந்த காலையில் இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் எத்தனை பேரை உயிர்ப்பிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க அவர் என்னை உயிர்ப்பிக்கணும்? சத்தமே காணும், சத்தமே காணும். என்னை அவர் உயிர்ப்பிக்க வேண்டும். அநேக காரியங்களில் நான் மரித்து கிடக்கிறேன். உயிர்ப்பிக்கிறதுல என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கிறதுல என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்தவன் செயலற்று, உயிரோடு இருந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? செயலற்றும் எதுவும் செய்ய முடியாத நிலையில். ஆமென். செயலற்றும் உணர்வற்றும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது தான் உயிரற்றது. ஏற்கனவே செயல்பட்டு இருந்தவன் இன்னைக்கு பார்த்தா உணர்வு கிடையாது. என்ன இல்லை? உணர்வு இல்லை. இன்னைக்கு பார்த்தோம்னா எதுவும் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆமென். செயல் இழந்து போன காரியம். ஏசாயா 1:3 வாசிங்க. மைக்கு எடுத்து கொடுத்துமா, மைக்கு வரமா அவ்வளோ தூரம். என் ஜனம் சத்தமே காணோம். என்ன பாருக்குது அப்புறம் என்ன ஜீவியம்?
சொல்லி உயிர்ப்பிக்க முடியுமா? உயிர்ப்பிக்க முடியவே முடியாது. ஆகவே இந்த காலை நேரத்தில் அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறாராம்? கிருபை என்படி. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கிருபையின்படி. ஆமென். ஹல்லேலூயா. அந்தஸ்து ஒன்றும் கிடையாது. என் ஊழிய நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஆரம்ப காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கீங்க, ஆரம்ப காலத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஊழியம் பிஸி ஆனவனையும் எதெல்லாம் குறைஞ்சிடும்? பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, எல்லாம் குறைஞ்சிட்டு என்ன ஆகிடும்? நான் பிஸி பிரதர், இந்த மூணு நாள் வந்து கார்கே பேட்டில் இருப்பேன், அப்புறம் மூணு நாள் பெதாட்டூர் பேட்டில் இருப்பேன். இப்படி தான் ஜனங்கள் ஓடுகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த அருமையான மாலை நேரத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீது சொல்கிறான்ப்பா, என் தகுதி ஒன்றுமே கிடையாது, உன் கிருபையினால் என்னை உயிர்ப்பிக்கப்பா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நீங்க விரும்புற அளவுக்கு ஏட்ட உடனே கிடையாது. கிருபை யாருக்கு தருவார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்ன கொடுப்பாரு? அப்படியே தாவீது சரணடைகிறார். அப்பா, கிருபையின்படி என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பாதத்துல விழுந்துறார், பாதத்துல விழுந்து சரண்டர். ஆண்டவரே, கிருபையின்படி என்னை உயிர்ப்பி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கு. ஆமென். சொந்தமாக உயிர்ப்பிச்சிக்க முடியாது. ரெண்டு பேர் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தன் யாரு? இன்னொருத்தர் இவர் நினைச்சுக்கிறாரு, நான் செய்துதான் கரெக்ட். யாரு? பரிசேயன். ஆயக்காரன், எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நம்முடைய முகத்தை பார்க்கறதுக்கு கூட நான் தகுதி இல்லை. ஆண்டவரே, தன் மார்பில் அடித்து கொள்கிறான், இதுதான் தாழ்மை. ஆமேன். நாளைக்கு நினைச்சுப்பேன், ஆண்டவர் எந்த உயரத்துல கொண்டு போனாலும் நம்ம தாழ்ச்சியா வாழணும். அப்படி நம்ம தாழ்மையாய் வாழும்பொழுது கிருபியை கொடுத்து உயிர்ப்பிக்கிட்டே இருப்பார். ஆமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியை, உயிர்ப்பிக்கும் தேவன் அவருடைய கிருபையின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது வாசியங்கள், 80:18. அவர் உயிர்ப்பிக்கிறதுனால் பின்வாங்க மாட்டோம். நீர் உயிர்ப்பித்தால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். என்ன வாங்க மாட்டோம்? உம்மை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்தில் நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க. ஆமென். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ஆமென். நல்லா ஊழியம் செய்வாங்க, திடீர்னு வண்டி ரிவர்ஸில் போயின்னு இருக்கும். எத்தனை பேர் வண்டி ஓட்டுறவங்க இருக்கிறீங்க? ஆமேன். டூ வீலர்லாம் ரிவர்ஸ் போகாது. ஆமேன். ஆட்டோ காரெல்லாம் என்னாகும்? ரிவர்ஸ் போகும். நல்லா ஊழியம் செய்வாங்க. ரிவர்ஸ் அப்படின்னு என்னது அர்த்தம்? செயலற்றவர்கள், உணர்வற்றவர்கள், செயல்பட முடியாதவர்கள். தாவீது சொல்கிற ஆண்டவரே, நான் பின்வாங்காமல் இருக்கணும். என்ன வைக்கணும்? பின்வாங்காமல் இருக்கணும். உண்மை தொழுது கொள்ள வேண்டும். என்ன என்ன செய்யணும்? உயிர்ப்பிங்க. ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்ட இரண்டு முதலமைச்சர்கள், ஒருத்தர் அறிஞர் அண்ணா துரை, இன்னொருத்தர் கருணாநிதி, இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திரளான கூட்டம். அப்போது கருணாநிதி என்கின்ற அந்த ஐயாவுடைய பட்டன் அறந்து போச்சான். பட்டன் காணும். அந்த பட்டன் காணும். அப்போது அவர் அண்ணா கிட்ட கேட்குறாராம், அண்ணா எனக்கு ஒரு பின்னு கொடுங்க.
ना कुड़ूंगा इवर केटरा तंबी नी एला पिन वांगलामा पा नी एला पिन वांगलामा अब इवर सोल्रारा निंगा ऊकु वित्तिंगिना ना पिन वांग माटे निंगा ऊकु वित्तिंगिना एना पन्न माटे एतने पेर पुरीदु आमेन नडंद संभवम पुस्तकत्तिल वासित्तदु इनके नरे पेर पिन वांगिरांगा ऊकवीतालोंवरे उलगत्तिले नमक्कु पल पाडुगल उंडु पल प्रच्चनेगल उंडु पल पोराट्टंगल उंडु आनाल आंडवर सोल्रार दिनन कोल्लुंगल यारना सोल्ल मुडियुमा एनक्कु प्रच्चनेये किडयादु यारना सोल्ल मुडियुमा एनक्कु एंद प्रच्चनेयुम इल्ल ऐ एम हैप्पी मैन सन्ोषमा समूह सन्ोषम रक्षिप नमक सन्ोष आना नमें सुटी कार्य नाम पड़ो इवगल मतलब ना कत समूहते तेड़ ओडवे आम पा प्रच्ने वाके गुणाशय ஆண்டவருடைய சமூகத்தை தேடிக் கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாட்கள்ல கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பது நோக்கம் நீங்கள் பின்வாங்காமல் இருக்க. ஆமென். ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இன்னி வரைக்கும் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் நான் பின்வாங்கி இருக்கறேன்? ஊழியத்திலயா, ஜெபத்திலயா, எல்லாத்துலயும் நான் பின்வாங்கி இருந்தனா ஆண்டவரே अमेन और सभी की वह अलिया ताना वो अमेन और सभी की वह कत् महिमया आराधिपे आना इनकी मुड़ल कारण ना उल मुड़ा नीले पे आमेन मुड़ी अनबान देव जनमे वार्त कहोद सहोद कतर उन्न उपिक्र नोक पिन्वांगी कतरे आराधिकाम काल उन्न उपिक्र नोक पिन्वांगाम सोधन कुमारा पट्टनत्तिलिरुंदे पयनपड़रांग பயணப்படுறாங்க. ஆனா லோத்து ரொம்ப லேட் பண்றாரு. பெரும்பாலும் வெளியே போனா யார் லேட் பண்ணுவாங்க? பெண்கள் லேட் பண்ணுவாங்க. அவருக்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா வசனம் சொல்லுது அவன் தாமதித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவன் கரத்தை பிடித்து கொண்டு வந்தான். ஆமென். அப்பனா அவருக்கு என்ன ஆசை? ஆண்டவர் சொல்ற எதுமே கேட்கல. அந்த நான் ரொம்ப தூரம் போக மாட்டேன். அது ரொம்ப தூரம் நான் இங்க போறேன். ஆமென். நீ வருந்தி ஒரு காரியத்தை கேட்டினா அது ஆபத்தா முடிஞ்சிரும். அவர் விரும்பி உனக்கு கொடுத்தார்னா அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா. நீ வருந்தி வருந்தி இதுதான் எனக்கு வேணும் இதுதான் வேணும் வருந்தி 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 கேட்டினா கொடுத்துருவார். அது ஆபத்தா முடியும். லோத்து வாழ்க்கையில அதான். அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் ஆண்டவரே அது ரொம்ப தூரம் உயரம் சரி போ என்ன பண்ணாரு போ சொன்னாரு. விளைவு மோசமான ஒரு சந்ததி மோவா பம்மன் புத்திரர்கள். ஆதியாகமம் 18 19 அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஏன் நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தெரியுமா? பின் வாங்க கூடாது. தலோத்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் பின்னிட்டு பார்த்தா என்ன ஆயிடுவீங்க? பின்னிட்டு பார்க்காம போ சொல்றார். பின்வாங்காம போ சொல்றார். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு?
பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினது. ஆமென். சதமே காணோம். ஆமென். அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்க கூடாது, அதுக்காக என்னை உயிர்ப்பிக்க போறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உனக்கு ஊக்குவிக்கிறாரு, நீ பின் வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? பின் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் உனக்கு ஊக்குவிக்கிறாரு, நீ என்ன செய்யக்கூடாது? பின் வாங்கக்கூடாது. இந்த காலையில் ஆண்டவரே, பின் வாங்கி போன என் ஜீவியத்தை நீ உயிர்ப்பியும். ஆமென். இதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 4:1 34 நான் வந்துச்சுமா, என் புத்தி எனக்கு சத்தமே காணோம், என் புத்தி எனக்கு திரும்ப வந்ததுன்னா என்ன ஆச்சு? அவரு அவர் அப்பதான் மாறுறாரு. இது வரைக்கும் அவரு அவரா இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்பதான் அவரு அவரா மாறுறாரு. என் புத்தி எனக்குள் வந்தது. இந்த பெருமை, பின்வாங்கி போன நிலை. நிறைய பேருக்கு பின்வாங்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது, நான் பின்வாங்கிட்டேன்னு தெரியாது. அவங்க புத்தி அவங்கள விட்டு போயிடும். அவன் சொல்றான், என் புத்தி எனக்குள் திரும்ப வந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அவர் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, இந்த வசனத்துக்கு நம்ம வாசிச்ச அந்த வசனம், அவர் நம்ம உயிர்ப்பிக்கிற நோக்கம் பின்வாங்க கூடாது. அடுத்தது நான் அவரை தொழுது கொள்வேன். நேபுகாத்நேச்சர் சொல்றார் பாருங்க, அவர் நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற தேவன், முதலாவது பார்த்தோம், கிருபையின்படி உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது, நான் பின்வாங்கி போகாமல் நான் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்க துதிக்க என்னை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது வாசியங்கள், சங்கீதம் 119:25. சங்கீதம் 119:25. என் ஆத்தமா எதிர ஓட்டி நிக்குது? சத்தமே காணோம். எதில் ஓட்டி நிக்குது? மண்ணுன்னா என்னது? மண்ணுன்னா மண்ணு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆள் ரொம்ப கஞ்சனா இருக்கிறான், இவ்வளோ சொத்து இருக்குது, அவன் கண்ணை முன்னா ஒரு பிடி மண் ஏற்றுன்னு போவானா? ஆமென். யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி சொன்னது? மண் என்று சொன்னால் உலகம் அழிந்து போகிற காரியம். ஆமென். உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர்களை என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஆமென். சபைக்கு வர்றது என்னமோ ஓகே, ஊழியம் செய்யறது என்னமோ ஓகே, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்றது மாதிரி வாழ்றது என்னமோ ஓகே, ஆனால் ஆத்மா எங்கே இருக்குது? என்ன ஒட்டி இருக்குது? ஒட்டி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான வார்த்தை தமிழ். என்ன பண்ணினுக்குதான்? ஒட்டிங்கன்னு இருக்குது. இதை அவன் பிரித்து எடுத்து உன் ஆத்மா பரலோகத்தோடு ஒட்டி கொள்ள உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக காரியங்களோடு அநேகர் வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி உபவாச கூட்டத்தில், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ செய்ய வேண்டிய காரியம், நீ செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க ராஜா, என்னை உயிர்ப்பீங்கப்பா. ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது, உலகத்தோடு ஒட்டி இருக்குது. ஆமென். உலகத்தோடு ஒட்டிகிட்டு இருக்குது.
தெரியல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஊழியக்கார் வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு யாரும் கிடையாது வாலிப மகள் அப்படி ஒரு ஊழியக்கார் எடுத்து வளர்த்தார் சச்சில் பாடுவா மியூசிக் வாசிப்பா எல்லாம் செய்வா ஆனால் திடீர்னு 23 வயசில் அவள் இறந்துட்டான் காரணம் என்னன்னா கொடிய வியாதி எய்ட்ஸ் என்கின்ற வியாதி அவள் வருவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் அந்த பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தான் ஜனங்கள்லாம் அவள் பாடுறத பார்த்து அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவள் ஆராதனை நடத்துகிற விதமெல்லாம் ஓகே ஆனால் ஆத்துமா எங்கே ஓட்டி நிற்குது சதமே காணோம் மண்ணோடு ஓட்டி இருக்குது அந்த வாலிப பெண் ஆராதித்தது உண்மைதான் வாசித்தது உண்மைதான் அநேகருக்கு அவள் மகிழ்ச்சியை கொடுத்தது உண்மைதான் ஆனால் ஆத்துமா எங்கே இருக்குது உலகத்தோடு பாவத்தோடு விபச்சாரத்தோடு அசுத்தத்தோடு தேவன் விரும்பாத காரியத்தோடு ஒட்டி கொண்டபடியினால் ஐ திங்க் 23 வயசுக்குள்ள அவள் இறந்து போயிட்டான் அவள் யார் வீட்டில் இருந்தா ஊழியக்கார வீட்டில் வளர்ந்தா எல்லாம் பண்ணானா என்ன காரியம் பாருங்க ஒட்டி கொண்டிருக்கிற நிலை அமேன் சிரியா தேசத்து அந்த நாகமா ரெண்டு ராஜாக்கு 5 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் அந்த நாகமான் எலிசா வீட்டுக்கு வந்துட்டு சுகமாயிட்டு போகும் பொழுது கேயாஸ் நாகமான் அந்த மேட்டுக்கு போகும் பொழுது ஓடி போய் என் எஜமான் இவைகளெல்லாம் வாங்கி கொண்டு வர சொன்னார் அமேன் அவருக்கு நேராக வராரு எலிசா கேட்குறாரு உன் மனசு என்னோட பேசலையா இந்த மனசு எங்கே ஒட்டி நிற்குது மண்ணில் ஒட்டி நிற்கிறதுனால்தான் இது தங்கத்துக்கும் பொண்ணுக்கும் அந்த பட்டு வஸ்திரத்துக்கும் ஓடி போய் நின்றுச்சு அமேன் எலிசாவுக்கு பிறகு யார் ஊழியம் செஞ்சுருக்கணும் கேயாசு முடிவு பரிதாபம் இதுதான் மண்ணோடு ஒட்டி கொள்றது அமேன் அல்லேலூயா மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிறதுக்காக உலகத்தோடு அவங்க இது வச்சுருக்கிறாங்க இவங்க இது வச்சுருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் வேணும் அமேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற அன்பு தேவ சின்னமே ஒருவேளை மண்ணோடு ஒட்டிச்சுன்னா நீ தூசி தட்ட முடியாது நீ ஒட்டி எடுக்க முடியாது அவர் கையை நீ ஆன்சர் பண்ணிட்டினா அவர் உன்னை தூக்கி எடுத்து விடுவார் அல்லேலூயா அப்போது நான் பின் வாங்க மாட்டேன் அல்லேலூயா மண்ணோடு ஒட்டி கொள்ள உலகத்தோடு கலந்து வாழ்கிற வாழ்க்கை நான் வாழ்க்கை சில காரியத்தெல்லாம் பார்த்தா இது விசுவாசியான்னு கூட கேள்வியாக இருக்கும் செய்கிற பார்த்தா நம்ம எத்தனை பேருக்கு புரியுது அமேன் எல்லாம் ஒன்றா இருக்கும் கர்த்தர் உன்னை பிரித்து எடுத்த நோக்கம் அப்படி அல்ல அவங்கள போல இல்லை நீ எனக்கு மகிமையாக வாழணும் எத்தனை பேர் அமேன் சொல்ல முடியும் கர்த்தருக்கு மகிமையாக நம்ம வாழ வேண்டும் இந்த ஆண்டு ஆண்டவரே என் மண் என் ஆத்மா நிறைய முறை மண்ணோட ஒட்டிஞ்சு ஆண்டவரே அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் என்கிட்ட இது இல்லைப்பா அமேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்வார் ஒரு பிரபல டிவி சேனலில் பெரிய பொசிஷனில் இருக்கார் சொல்லுவார் சுதா 50 வயசு ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு ஒன்றுமே நான் செஞ்சிக்கல தேவன் அறியாதவர் தான் அது சொல்கிறார் ஒன்றுமே செஞ்சிக்கல சம்பளம் என்னமோ மாதத்துக்கு எத்தனை லட்சங்கள் ஆனால் ஒரு வீடு நான் வாங்கலை அமேன் இது விசுவாசிக்க இருக்குது நான் இதை வாங்கலை அதை வாங்கலை அமேன் நீ ஜோம் பண்ணிட்டு அமைதியாக போயெல்லாம் வரும் அமேன் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் உன் மண்ணோடு உன் ஆத்மா ஒட்டக்கூடாது நீ தங்கம் அமேன் நீ ஆண்டவருடைய தங்கமாக இருக்கிற உன்னை அவர் வெட்டி எடுத்து உன்னை புடமிட்டு உன்னை உன்னை அவர் அக்கினியில் பேதர் சொல்கிறார்ல அழிந்து போகிற அக்கினி எப்படி அந்த பொண்ணு எப்படி அக்கினினால் சுட்டரிக்கப்படுகிறதோ உங்களேற பெற்ற ஆத்மா அப்படியானது அல்லேலூயா ஆக நீ சாதாரணமான ஆள் கிடையாது நீ உன் ஆத்மா மண்ணோடு ஒட்டக்கூடாது எத்தனை பேர் சொல்ல முடியும் அவன் ஒட்டிக்கலாம் பரவாயில்ல ஜோம் மண்ணு நீ ஒட்டக்கூடாது ஆமேன் அவன் ஒட்டிக்கலாம் அந்த சகோதரி ஒட்டிக்கலாம் அந்த சகோதரன் ஒட்டிக்கலாம் அந்த ஐயா அந்த தம்பி ஒட்டிக்கலாம் நீங்கள் நானும் ஒட்டி கொள்ளக்கூடாது நான் அவரை சார்ந்து அவரை ஒட்டிக்கணும் ஆமேன் அன்பின் சீசன் யோவான்
என்ன பண்ணாரு? அவர் மார்பிலே இப்படி சொல்லலாம் ஒட்டி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவர் தரிசனம் பார்க்கிறாரு, இயேசுநாதரை பார்த்தவனையும் செத்தவனை போல் விழுந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த முதல் நாள் உபவாச கூட்டத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை மண்ணோடு ஒட்டி கொள்ளாமல் என்னை உயிர்ப்பீங்கப்பா, என் குடும்பத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என் சபையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் தேசத்தை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, குறிப்பாக என்ன உயிர்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதை வந்து நம்ம ஒன் டு ஒன் தான் ஆண்டவரோட நீங்கள் நானும் பேச வந்துக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு மத்தியஸ்தர் கிடையாது, அடுத்தவங்களுக்காக அல்ல, எனக்காக, என்னை சுத்திகரித்துக் கொள்ள வந்து, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், என்னை சுத்திகரித்துக் கொள்ள நான் வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே மூன்றாவது நான்காவது வாசிங்க, 86:85 ஓ ஹல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. ஓ, திரும்ப எங்களை உயிர்ப்பிக்கணும், நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், எத்தனை பேர் ஞாபகம் தெரில, வெளியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கலக்கலன்னு பேசுவோம். என்ன பேசுவோம்? அந்த சிஸ்டர் வந்தாலே போதும் அந்த இடம் எப்படி ஆகிடும், அந்த தம்பி வந்தாலே எப்படி ஆகிடும். ஆனால் சர்ச்சில் வந்தால் வியாகுலமாக தான் ஆயிடும். என்ன மாதா? எத்தனை பேர் அந்த படம் பார்த்துக்கிறீங்க? வியாகுலமாக தான். நீங்கள் பார்க்க மாட்டீங்களே, இந்த வியாகுலமாக தான் ஃபோட்டோ சொல்கிறேன். பிரதாபமாக இருப்பாங்க அப்படி வச்சு கையை. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய மாதா ஆரோக்கியமாக தான், அப்புறம் சகாயமாக தான், வேறு என்னென்ன மாதா, நிறைய மாதா இருக்குது, அதில் ஒரு மாதா வியாகுலம், அப்படியே வியாகுலமாகவே இருப்பாங்க. நீ என்ன தான் பேண்டாடி, நீ என்ன தான் ஆவியில் நிரம்பு, வெளியே இருக்கிற ஊழியக்காரெல்லாம் வரட்டும், ஆனால் இது என்னவா இருக்கும்? தாய் சார் ஆண்டவர், உமல் மகிழ்ச்சியாக இருக்க எங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர், நான் இன்னும் உங்களில் மகிழ்ச்சியாக இருக்க. ஆபுகக்குள்ள வாசிக்கிறோம், அத்திமரம், திராட்சை செடி. ஆமேன். தொழுவங்களிலே கிடையிலே, ஆமென், வயலிலே தானியம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆபாவுக்கு சொல்றாரு, எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ண கர்த்தருக்குள். தாவி சொல்றாரு, ஆண்டவரே உமக்குள் மகிழ்ச்சியா இருக்க என்ன பண்ணுங்கப்பா, உயிர்ப்பீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா வாழணும். 2024 இந்த வருஷம் இருந்தது போல அலட்சியமா இருக்க கூடாது. ஆமேன். ஏதோ அப்படி பொறுத்து வரத்துல இருக்கக்கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியா செய்யணும். எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியாக செய்யணும். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 119:37 எதை பார்க்கக்கூடாது? சத்தமே காணும். மாயைனா இல்லாதது. ஆமென். இல்லாதத இருக்கிறத போல செய்யறது என்னது? மாயை. இந்த மாயை என்கின்ற வார்த்தை எத்தனை முறை வருது பைபிளில் சொல்லியிருக்கிற பிரசங்கியில? 30 திரும்ப திரும்ப சொல்றார், சூரியனுக்கு கீழே நான் கண்டது எல்லாம் மாயை. இவர் சொல்றான், ஆண்டவரே மாயையை பார்க்காதபடி என்னை என்ன பண்ணோம், உயிர்ப்பிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நான் செய்தியில் முன்னாடி சொன்னேன், என் கண் என்னை ஏமாற்றக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? என் காது என்ன பண்ணக்கூடாது?
அந்த சிஸ்டர் இப்படி சொல்லிச்சு அக்கா அப்படினு சொன்னா உன் காது என்ன பண்ண கூடாது ஏமாற கூடாது ஆமென் உன் கண் என்ன பண்ண கூடாது ஏமாற கூடாது இதுதான் அவர் சொல்றாரு மாயையை பாராதபடி என்னை உயிர்ப்பியும் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் மாயையான காரியங்கள் பிசாசு வச்சிருப்பான் அது விசாலமான பாதை என்ன பாதை எல்லாருக்கும் சந்தோஷமா ஓடுவாங்க எல்லாம் மாயை முடிவிலே அது ஆபத்தை கொண்டு வந்துவிடும் ஆண்டவரே இதுல இருந்து என்ன உயிர்ப்பீங்கப்பா என்ன நீங்க உயிர்ப்பிச்சீங்கன்னா நான் மாயையை பார்க்க மாட்டேன் நிழலை அல்ல நிஜத்தை பார்ப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்க நிறைய பேர் நிழலை பார்த்து ஏமாந்துடுறோம் ஆமென் நிஜமான தேவன் நித்தியமான தேவன் உண்மையே நான் பார்க்கணும் ஆமேன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த மனுஷனையும் பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது ஏமாந்துடக்கூடாது அன்னைக்கு ஒரு தம்பி என்கிட்ட பேசியிருந்தான் அண்ணே நான் செய்கிற இடத்துல இதெல்லாம் பண்ணுறாங்கண்ணே இதெல்லாம் செய்கிறாங்கண்ணே இதெல்லாம் செய்கிறாங்கண்ணே நான் சொன்னேன் நீங்க அங்கே சீக்கிரமாக அங்கேருந்து நீ வேற கம்பெனிக்கு போயிடு என்ன பண்ணுவேன் அவரு இவ்வளோலாம் பண்ணுறாரு ஜபம் பண்ணுறாரு அவரு இது செய்யும்போது நான் என்ன பண்ணுவேன் செஞ்சா என்ன இது இதுதான் மாயையை பாராதபடி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா நீ மனுஷனையே பார்த்துருந்தீன்னா சோர்ந்து போயிடுவேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மாயையை பார்க்காத மாயையை பார்க்காத கத்தரை பார் ஹல்லேலூயா கத்தரை பார்க்க ஹல்லேலூயா 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 என் அன்பு சகோதரனே சகோதரியே உபவாச நாட்களில் நான் மாயையை பார்க்க மாட்டேன் சாலமன் ஞானியை போய் கேட்டு பாருங்க என்னப்பா எல்லாம் மாயைப்பா எத்தனை பொண்டாட்டி 60 சோத்திரம் எல்லாம் கம்மி கம்மியாக சொல்லிக்கிறீங்க எத்தனை பேருமா பேலா 1000 பேரில் 1000 மனைவி அவருக்கு எத்தனை மனைவி ஆமேன் அவர் போய் கேட்குறாரு குடும்ப வாழ்க்கை என்ன இப்போ மாயை ஆமேன் நான் பார்த்தது நான் ஒன்றத்தை விடலன்னு சொல்லுவார் என் கண் நிச்சயித்ததை நான் ஒன்றும் விடவில்லை அப்படின்னு என்னது மாயையெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்தேன் கடைசியில் எல்லாம் மாயை ஆமேன் அவங்க வீட்டில் எவ்வளோ சமைப்பாங்கன்னெலாம் பைபிள் இருக்குது ஒரு வேலைக்கு எத்தனை கடை அடிப்பாங்க எத்தனை மாடு அடிப்பாங்கெல்லாம் இருக்குது எல்லாம் பண்ணி கடைசியில் சொல்கிறாரு இதெல்லாம் என்னது ஆமேன் ஆனால் எதையுமே அனுபவிக்காத நான் அதை பார்த்து ஏங்கின்னு இருக்கிறேன் எத்தனை பேருக்கு விளங்குது ஆமேன் அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்கிறார் எல்லாம் மாயை சூரியனுக்கு கீழே நான் கண்டது எல்லாம் மாயை ஊழியம் கூட மாயை தான் ஆமேன் சத்தமே காணோம் ஆமேன் அழைத்தவர் தான் மாறாதவர் ஹல்லேலூயா 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 அழைத்த தேவன் ஒருவர் மாத்திரமே மாறாதவர் எபேசியர் 3:8 வாசிக்கின்றோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஹல்லேலூயா ஆகவே எல்லாம் மாறிடும் அந்த பாஸ்டர் செத்துட்டார் அந்த ஊழி என்னாச்சு போயிடுச்சு என்னாச்சு ஆமேன் ஒரு சர்ச்சு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்க பாஸ்டர் இருந்தவனே பசங்கெல்லாம் சரி சர்ச்சையை வித்துட்டானுங்க என்ன பண்ணானுங்க சர்ச்சை அப்போ ஒரு வீடு இருக்குதாங்க எங்கள் ஏரியாவில் தான் 70 சபை வச்சிருந்தாங்க 1970 செத்த உடனேயும் சபை என்ன ஆயிடுச்சு இதுதான் மாயை பாராதபடி என்னை உயிர்ப்பிய மாட்டவரே அல்லேலூயா ஆமென் பக்குன்றது அந்த சத்தத்தை நான் கேட்ட உடனே வித்துட்டாங்கன்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆமென் ஒரு வீடை வித்துடலாம் பிளாட் படத்தில் கூட இருக்கலாம் சபை வைக்கலாமா ஆமேன் எனக்கு அருமையான தெய்வ சனமே இன்னைக்கு அதுதான் ஊழியங்களும் மாயை தான் அவரே மாறாதவர் ஆமேன் ஆனால் நீ செய்கிற கிரியை மாறாது அவனவனுக்கு நான் அளிக்கும் என் பலன் என்னோடு வருது ஆமேன் நீ ஆண்டவருக்கு எதை செய்கிறியோ அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது ஆமேன் இந்த உலகத்திலலாம்
நன்றாக ஊழியம் செய்த மகாவுக்கு இந்த அவார்டு. ஆமென். இது ரெண்டு நாள் வச்சிருக்க, மூணு நாள் வச்சிருக்க, அப்புறம் தூக்கி போட்டுரும். ஆனால் ரிவார்டு அவர் கொடுப்பார். ஆமென். உனக்கு அவார்டு வேணுமா, ரிவார்டு வேணுமா? ரிவார்டு. ஹல்லேலூயா. அவர் அளிக்கும் பலன். இந்த உலகத்தில் அப்படியே தூக்குவாங்க மேலே. அந்த சகோதரி மாதிரி ஊழியம் செய்ய யாரும் இல்லை. நல்ல சகோதரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு மெதிப்பாங்க. ஆமேன். ஐயோ ஐயோ, நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறது கூட மூச்சு இருக்காது. இதுதான் உலகம். ஆனால் ஒன்று தெளிவாக செய்து கொள்ளுங்கள், ஆண்டவரே, மாயையை நான் பார்த்து நான் ஏமாறக்கூடாது. நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்திரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம காது நம்மளை ஏமாத்திரும். நம்ம நாக்கு நம்மளை ஏமாத்திரும். நம்ம சிந்தனை நம்மளை ஏமாத்திரும். ஆனால் கர்த்தருடைய உயிர்ப்பிப்பினுடைய வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் எஜமாட்டின் கண்கள், ஓ எஜமான நோக்கி இருக்கிறது போல, நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நிறைய பேர் இருந்தாலும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற உன்னை உயிர்ப்பிச்சு, உன்னை அவர் மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கி, உன்னை பின்வாங்காமல் வைத்து, உன்னை தொழுது கொள்கிற பாத்திரமா வைத்து, உன் கண்களை மாயை பார்க்காதபடி அவரையே பார்க்கும்படியாக தன் கிருபையினால் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், நான் பின்வாங்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2024 ஆண்டவர் மாறாதவர் தான் இருப்பார். ஆமென். வருஷங்கள் மாறும், எல்லாம் மாறும். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? மாற மாட்டார். ஆனால் கூடியிருப்பார், என்னை உயிர் பீசிக்கிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாயின் ஊர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நாயின் ஊர்லேருந்து பாடையில் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வராங்க. ஆமேன். ஒரே ஒரு விதவி தாயின் மகன். எல்லாரும் அழுது கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் பாடையை நின்று பார்க்கிறார். பார்த்து பாடை என்ன பண்ணார்? தொட்டார். வாலிபனே, அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். இந்த காலையிலே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பது உண்மை என்று சொன்னால், நீ அவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். அவருக்காக நீ உட்கார முடியும். அவர் பாதத்தில் உட்கார முடியும். அவருக்காக உன் நாவை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அல்லேலூயா. அவன் பேச தொடங்கினான். இந்த காலையில் அன்பு சகோதரனே, சகோதரியே, இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம முழங்கால் படிடுவோம். முடிஞ்சவங்க முழங்கால் படிங்க, முடியாதவங்க உட்காந்துருங்க. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்கப்பா. நீர் கொள்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும், நீ பாதாளத்தில் தள்ளுகிறவரும், அதிலிருந்து ஏறி வர பண்ணுகிறவருமாக இருக்கிறீர். ஒரு மறித்து போன சடலத்தை போல அண்ணால் இருந்தான். அவன் வியாகரத்தெல்லாம் கொட்டி தீர்க்கிறான். ஆனால் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நான் மறித்து போனவளை போல இருந்தனே, செயலற்றவளாக இருந்தனே, சாப்பிட முடியல, தூக்கம் வரல, என் வாழ்க்கையில் அழுகை மாத்திரம்தான் மிச்சம். ஆண்டவரே, அவன் நடப்பினத்தை போல இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்கப்பா. நீங்கள் என்ன உயிர்ப்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன உயிர்ப்பிச்சிட்டீங்க ராஜா. நீங்கள் என்ன உயிரோடு எழுப்பிட்டீங்க ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து, ஓ ரீபா லாபா ரா லாபா ராபா, ஓ ரீதா சந்தர லதனபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம்பா. உம்மை ஆராதிக்கிற ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால், உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே.
ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே சப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே என் தகப்பனே அப்பா எல்லா காரியங்களும் ஆண்டவரே சப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உயிர்ப்பித்த ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த மூன்று நாள் உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே என் தகப்பனே அப்பா கலந்து கொள்ளுகிற யாவர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் தகப்பனே அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி ஆயிக்கூட ஆண்டவரே என் தேவனாய் கர்த்த நீ கிருபை செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நீ கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே என் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்ட தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவரே கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் மேல் தயவாய் இறக்கமாய் இருங்க ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னும்படி ஆண்டவரே இயேசப்பா எங்களை நடத்த பாரு கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இயேசப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா கேட்ட வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியா ஆண்டவரே அதன் பிரகாரமாய் ஆண்டவரே எங்களை நடத்துங்க அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே என் தகப்பனே அப்பா கனி கொடுக்கிற மரங்களாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே என் தகப்பனே அப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே இயேசப்பா எல்லா காரியங்களும் கர்த்தாவே வலக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா மீட்பு நிச்சயமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல தகப்பனே ஆமென் 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 ஸ்தோத்திரம் ஆமா ஜெபம் பண்ணுங்க வாங்க பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் எல்லாம் ஜெப செஞ்சுட்டே இருங்க ஆமென் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருங்க எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் 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 தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க யாரும் அமைதியில் இருக்காதீங்க ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசப்பா இந்த வேலைக்காக நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேலையில கூட இயேசப்பா இம்மட்டமாய் காத்தே எப்பினேஸ்வரே இனியும் காக்கும் இம்மானு வேலரா இருந்து எங்களை வழிநடத்தப்படுற கிருபிக்காக நன்றி அப்பா இந்த வருடத்தின் இயேசப்பா ஜனவரி மாதம் தொடங்கி இயேசப்பா இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்துவீங்க தேவைகளை சந்தித்தீங்க ஆண்டவரே அப்பா எங்களோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ராஜா நிந்தையான விஷயங்கள் அவமானங்கள் போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இயேசப்பா ஆவியானவரே வருத்தங்கள் அநேகமா இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற இயேசப்பா தைரியத்தையும் இயேசப்பா சத்துவத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வருடம் முழுது அநேக காரியங்களை இயேசப்பா நாங்கள் உங்களை விட்டு தூரமா இருந்த காரியங்களை எங்களுக்கு ஒவ்வொன்றும் உணர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா உணர்வில்லாத ஜனங்களா இல்லாதபடிக்கு உணர்வடைந்து புத்தி திரும்ப வந்தது என்ற வார்த்தையின்படி இயேசப்பா புத்தி உள்ளவர்களாய் புத்திமான்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிற இயேசப்பா அப்பா இந்த மூன்று நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் அப்பா ஒவ்வொரு பகுதியும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அந்த ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா நாங்கள் எதுல உங்களை விட்டு தூரமா இருக்கிறோம் என்று இயேசப்பா நீர் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா அப்பா உணர்வின்படியே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே வருகின்ற புதிய வருடத்தில் இயேசப்பா எல்லாம் பழையெல்லாம் ஒழிந்து புதியவைகளை மாற நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா எங்களுக்குள்ள அநேக காரியங்கள் அநேக வேதனைகள் வியாகுலங்கள் இயேசப்பா அநேக போராட்டங்கள் ராஜா இருந்தாலும் நீர் எங்களுக்கு இயேசப்பா நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்கிற கட்சி கொள்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா நாங்கள் உங்களை முன்பதாக வைக்கிறோம்ப்பா நீர் எங்களுக்கு கட்சி தரும் தெய்வமே நாங்கள் கட்சி கொள்கிற எங்களை மாற்றுங்க இயேசப்பா ஆவியானவரே அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை சுத்திகரிங்கப்பா எந்தெந்த விஷயங்கள் நாங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ நீர் எங்களை சுத்திகரிங்க எங்களை பரிசுத்த படுத்துங்க ராஜா அன்றைய நாள் நாங்கள் பரிசுத்தமாக வந்து நிற்க எங்களை தகுதி படுத்துங்க இசப்பா தகுதி உள்ள பாத்திரங்களை எங்களை மாற்ற முடிய நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க மீதியா இருக்க நேரங்கள் காலங்கள் எல்லாச்சும் பொன் காலத்துல ஒப்பு கொடுக்குறோம் மீட்பரேசுவின் மூலமா கேட்கிறோம் பிதாவே அமேன் 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 ஸ்தோத்திரம் 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 Thank you, Lord Father. Amen. Stotram, 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 stotram. Amen. சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் 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 இயேசப்பா எங்கள் அதிகமா நேசிக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே நம்ம சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா நம்ம போற்றுக்கிறோம் வணங்குறோம் வாழ்த்துக்கிறோம் இயேசப்பா ஆண்டவரே நம்ம சோத்திரிக்கிற இயேசப்பா வானூர் சிங்காசன பூமி என் பாதப்படி நீ சொன்னீர் ஆண்டவரே
அப்பா எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம் எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே தகப்பனை சுத்திகரிக்கும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா கடந்த மாதமெல்லாம் என் கண்ணினிமை போல பாதுகாத்து வந்த பெரிய தேவகாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் நிற்பத நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபி என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனைய பாவில இருக்க எங்க மேல் கிருபியா இருந்தபடியில உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா கோடானு கோடி நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா அம்ம சோதரிக்கிற ராஜா அம்ம சோதரிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும்
தேவ சமயத்தை பயன்படுத்தி ஆமென் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆமென் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரராஜா எங்களை அதிகமான சீதாரன் வாழ்த்தாப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் மனுசப்பா எங்களை ஒன்று கூடி சமூகத்தை சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுசப்பாமே ஸ்தோத்ரராஜா எங்கள் இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தால் தொழுது கொள்கிறீர்களோ அவர் மதிலே நான் வாசம் செய்வேன் சொன்ன தேவனே அப்படியாக நீ செய்ய போகிறதாக்காகவும் உக்க நன்றி செலுத்துகிறோம் மனுசப்பாமே ஸ்தோத்ரராஜா இதாண்டு இந்த கூட்டத்தை எதற்காக ஆயத்தப்படுத்தினீரோ அதை நிறைவேற்ற நீ வளவராக இருந்து வழிநடத்த கிருபை செய்ய போகிறதாக்காக உமக்கு நன்றி செலுத்த ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுச்சலனி கிருபதாயமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுசப்பாமே சோதரிய ராஜா நீரே பாதுகாத்து வழிநடத்த மனுசப்பா மீதியான நேரத்தை காலத்து முடி பொறுப்பாத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 சுதரம் 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 ஆமென் சுதரம் வா சுதரம் சுதரம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நீங்கள் நாள் தகப்பனே அண்டவரை எங்களை இம்மட்டமாய் காத்து வந்த எபினேசரி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சப்பா அண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் தப்பை தான் மன்னித்து இந்த ஜெபத்தை கேளுங்க சப்பா அண்டவரே இந்த மூன்று நாள் உபாசப்படுத்த உங்கள் காரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா அண்டவரே இதில் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய செய்யுங்க சப்பா அண்டவரே இந்த மூன்று நாட்கள் எங்களுக்கு ஒரு மறுரூபமாக இருக்க உதவி செய்யுங்க சப்பா அண்டவரே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 40 நாள் உபாசம் இருந்து உங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கிட்டீங்க சப்பா அதே போல் நாங்கள் இந்த 3 நாள் இருந்து உமக்காக உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் அறிந்து கொண்டு அதை வருகிற ஆண்டில் நாங்கள் செய்ய தேவன்தாமே கிருபை செய்யுங்க சப்பா அண்டவரே எங்களால் எதுவும் செய்ய முடியாது சப்பா அண்டவரே நீங்கள் நினச்சா மட்டும்தான் அண்டவரே எங்களால் செய்ய முடியும் எங்களை சுயபலத்தினாலும் எங்கள் சுய சித்தத்தினாலும் எதுவும் ஆக போகிறதில்லை நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் அண்டவரே நடக்கும் அது சப்பா எங்களை இதே தான் பவுலும் சொல்கிற பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே உங்களுடைய பலத்தினால தான் சப்பா நாங்களால் செய்ய முடியாது சப்பா தேவனே எங்களுக்கு ஒரு விஷய மனமிருங்க சப்பா இந்த 3 நாள் உபவாச கூட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீங்களோ நீங்கள் என்ன எங்கள் வாழ்க்கையில் செய்ய சித்தமாக இருக்கீங்களோ அதை செய்யுங்க நிறைய வருகிற வாரத்தில் நாங்கள் எங்கள் சித்தத்தின்படி வாழக்கூடியது உமக்காக தான் நாங்கள் வாழணும் சப்பா எங்களை எங்கள் அனைவரையும் ஒரு புதிய மனிதாகவும் புதிய மனுஷாகவும் வருகிற வருடங்களை எங்களை பார்க்கணும் சப்பா தேவன்தாமே உங்கள் சித்தத்தை எங்களை வெளிப்படுத்துங்க தேவன்தாமே எங்களை வழிநடத்தி கொள்ளுங்க நான் ஒரு வரைமை வச்சுக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தால் விசுவாசத்தோடு ஜெபத்தை இருக்க நல்லதாவே ஆமென் ஆமென் ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி இந்த முதல் பகுதியை நீர் எங்களோடு எங்களுக்கு நன்மையாக எங்களை உயிர்ப்பிக்கும் தேவனாக கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் எப்படி எங்கு விழுந்து கிடந்தாலும் நீ கை தூக்கி விடுகிற தேவன் ஆண்டவரே தாவீது சொல்றான் சங்கீதம் 41 உளையான சேற்றில்
பயங்கரமான குழியில் நான் இருந்தேன். ஓ, என்னை அவர் தூக்கி எடுத்து, என்னை தூக்கி எடுத்து கண்மணில் மேல் நிறுத்தினார். ஆண்டவரே, ஒன்றும் செய்ய முடியாத நிலை, தப்பித்து வர முடியாத நிலை, ஆண்டவரே, மண்ணோடு ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களை ஒன்று சேர்த்து எங்களை வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க, வாலிபருங்க, ஒவ்வொரு அம்மாமார்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்றி. ஆண்டவரே, மீதம் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணி ஒரு மணி ஆகுது, ஒரு ரெண்டு மணி, ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு வரணும். வந்துடுங்க, இங்கேயே இந்த ஜோம் பண்ணுறேங்க, ஜோம் பண்ணுங்க, எல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். ரெண்டரைலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். அதுக்கு பிற்பாடு சாயந்தரம் கூட்டம் ஆறரை மணிக்கு இருக்கும். ஆகவே வீட்டில் போய் ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை முடிச்சுடுங்க. இல்லை, நான் சர்ச்சில் தான் இருப்பேன், நீங்கள் சர்ச்சில் ஜோம் பண்ணிருக்கலாம். அங்கே ரெண்டரை மணி, ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே அடுத்த செக்ஷன் நம்ம ஆரம்பிப்போம். மத்தியான செக்ஷனில் நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா ஜாம் பண்ண போகிறோம். நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜாம் பண்ண போகிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம எல்லாத்தையும் அறிக்கை செய்திருக்கிறோம். மாலையில் வருகின்ற ஆண்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள நம்ம ஜாம் பண்ண போகிறோம். ஆகவே எல்லோரும் இந்த டைமை மிஸ் பண்ணாமல் வாங்க. கதருங்களை ஆசீர்வதிப்பார் கதருக்கு ஸ்தோத்திரம்.